சென்னையில் தொற்று குறைந்த போதிலும் கோவை ஈரோடு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட போது மக்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் அவர்களை முறையாக கண்காணிக்காமல் விட்டதால் சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பு தமிழ்நாட்டிலேயே முதலிடத்திலிருந்து சென்னையை பின்னுக்கு தள்ளி கோவை மாவட்டம் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. கோவையில் கடந்த 11ஆம் தேதி 2650 இருந்த தொற்று பாதிப்பு மே 28ஆம் தேதி 3937 உயர்ந்துள்ளது. இதேபோல திருப்பூர் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திருப்பூரில் நாளுக்கு 1600 அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 17000 உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த 11ஆம் தேதி 925 பதிவான தினசரி கொரோனா பாதிப்பு 29ஆம் தேதி நிலவரப்படி 1731 பதிவாகியுள்ளது. 18 நாட்களில் ஈரோடு மாவட்டத்தில் இருமடங்காக பாதிப்பு அதிகரித்துள்ளது. திருச்சியில் கடந்த 11ஆம் தேதி 879 பதிவான தினசரி கொரோனா தொற்று கடந்த 26ஆம் தேதி 1700 கடந்து உச்சம் பெற்றிருந்தது. 28ஆம் தேதி நிலவரப்படி 1287 உயர்ந்துள்ளது.